subscribe our channel and press the bell button to get useful videos. Hi friends, good evening and welcome to Vetinichim channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது ஏர்ன் மணி பை யூஸிங் கேப்சா என்ட்ரி. இது ஆண்ட்ராய்ட் மொபைல்லேருந்து ஒர்க் பண்ணலாம், சிஸ்டம்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஏற்கனவே நான் ரெண்டு மூணு வீடியோஸில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோஸ் நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன், ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த என்ட்ரியில் வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்குறாங்க. என்னென்னா அவங்க ஐடி வந்து பேண்ட் ஆகிடுது, அதை எப்படி அன்லாக் பண்ணுறது அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் பேமெண்ட் எப்படி வருது அதெல்லாம் கேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதான் வெப்சைட்டு. ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டேன், ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம கீபோர்ட் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே இந்த மாதிரி ஜூம் பண்ண வேண்டிய வேலை இருக்கும், ஏன்னா ஜூம் இன் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஸோ இந்த வேலை இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டில் ஐ மீன் மொபைல்லையோ இல்லை டேப்பில் எதனா ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் டேப்பில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏர்ன் பண்ணுவேன், ரொம்ப ஏர்ன் பண்ண முடியாது. சிஸ்டமில் மட்டும்தான் கம்பல்சரியாக நம்ம ஏர்னிங்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த ஆப்பு இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிடுங்க, megatypers.com. நான் இது வெப்சைட்டில் ஐ மீன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் இந்த லிங்கோட. இதை லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஃபர் கோடி சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, இதை பாருங்கள், இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள். ஸ்டார்ட் ஒர்க்கிங், டைப்பர் சால்வர், ப்ரொஃபைல் பேமெண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாட்ரி, டைப்பர் பாயிண்ட்ஸ், கைட் புக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ், அஃபிலியேட்ஸ், லாக் அவுட். இதில் இந்த இத்தனை ஆப்ஷன்ஸோட ஒர்க் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நான் சொல்கிறேன். ஐ மீன் ஸ்டார்ட் ஒர்க்கிங்னு இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற செக்ஷன்ஸ்க்கு போவீங்க. அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். டைப்பர் சால்வரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது மொபைலுக்கும் இருக்குது, ஆனால் மொபைலுக்கு நான் எப்பயும் போட சொல்கிறது தான், மொபைலில் ஒன்றும் யூஸே கிடையாது, ரொம்ப ஏர்ன் பண்ண முடியாது. சிஸ்டம் இருந்தால் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த டைப்பர் சால்வர்னு இருக்குல்ல, இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இது வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி ஒன்று வரும், அந்த இருக்கு பார்த்தீங்களா, வந்துருச்சு. இப்போது இவங்க வந்து ஒரு புது வெர்ஷனோட May 30 அன்றைக்கி இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோட் டைப்பர் சால்வர் 32 bits வெர்ஷன் நியூ ரிலீஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிது 60, அதாவது உங்கள் சிஸ்டத்தில் 32 bits வேர்ஷன் அண்ட் 64 bits வேர்ஷன் எப்படி இருக்கும் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஸ்டார்ட்டுன்னு இருக்கும்ல, உங்கள் சிஸ்டமில் ஸ்டார்ட்டுன்னு இருக்கும், அந்த ஸ்டார்ட்டுன்றதை கிளிக் பண்ணி மை கம்ப்யூட்டர் ஆர் அதர்வைஸ் உங்களோட டெஸ்க்டாப்பில் மை கம்ப்யூட்டர்னு இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிதா உங்களுக்கு, ஆர் அதர்வைஸ் நீங்கள் இப்படி வேணால் ஓப்பன் பண்ணலாம். எப்படின்னா ஸ்டார்ட்லேயே போய்ட்டு மை கம்ப்யூட்டரில் மவுஸை ஆரோ மார்க் அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் அந்த இடத்துல மை கம்ப்யூட்டரத்தில் வச்சுட்டு கிளிக் பண்ணாமல் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டைப்னு இருக்கும், அது வந்து உங்களோட சிஸ்டமோட டைப் என்ன, 64 bit இல்லை 32 bits அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களது 32 bits இருந்தால் அந்த கிளிக் ஹியர் டு டவுன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்லை 64 bitsனா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் உங்களுக்கு சிலருக்கு வந்து நெட் ப்ராப்ளம் இருக்கும், அதனால் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக கூட இருக்கும். ஆனால் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் சிஸ்டம் அப்படின்னா கொஞ்சம் இமேஜஸ் ஃபாஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை, என்ட்ரி இமேஜஸ்க்கு பதிலாக கிளிக் பண்ணுற இமேஜஸ் வரும். ஒரு சில டைப்பிங் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மவுஸ் மூலிமா கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஒரு சில இமேஜஸ் வரும், 2 இமேஜஸ் 3 இமேஜஸ் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சேம் லைக் டைப்பிங் தான், ஆனால் கொஞ்சம் மவுஸில் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அப்புறம் இந்த உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே இதில் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ், அதாவது ஃபேக்குன்றது ஃப்ரீக்வெண்ட்லி உங்களுக்கு தேவையான கேள்விகள் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸை படிச்சுட்டு ஆன்சர்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட்டு, அது ஒன்றுமே கிடையாது. பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு பேமெண்ட் செக்ஷனில் வேலையே கிடையாது. உங்களோட பேபால் ஐடியை அதில் டைப் பண்ணி வச்சுருந்தாலே, அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பேபால் ஐடியையோ ஆர் பேஸா ஐடி ஏதோ ஒரு ஐடி ஆர் அதர்வைஸ் பேபால் பேமெண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மினிமமான $100 வந்தால் தான் அது பண்ண முடியும். $100 வந்தப்புறம் நீங்கள் அந்த வெஸ்டர்ன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது வெஸ்டர்ன் யூனியன்
ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டிருப்பீங்கள்ல, அந்த உங்கள் நேமை போட்டு அந்த ஐடியோடு வரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, மினிமம் $100 வந்தோடனே வெஸ்டர்ன் யூனியன் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா இந்த ஐடிக்கு அவங்க, அதாவது நீங்கள் ப்ரொஃபைலில் போட்டிருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஐடிக்கு அவங்க பேமெண்ட் போட்டுருவாங்க. நீங்கள் எங்கள் லோக்கலில் எங்கேயாவது வெஸ்டர்ன் யூனியன் ட்ரான்ஸ்ஃபர்னு போர்டு போட்டுப்பாங்க பாருங்கள் கடையில் ஷாப்ஸ்லலாம், அவங்கக்கிட்ட போய்ட்டு உங்கள் ஐடி நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அமௌண்ட்னால் ரொம்ப எடுக்க மாட்டாங்க, எப்படி பேபாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் பேபால் ஐடி இல்லைன்னா ஃபீல் பண்ண வேணாம், வெஸ்டர்ன் யூனியன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா பேமெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் பேமெண்ட் வந்து எப்பப்போ வரும் அப்படின்னா, வீக்லி வீக்லி மண்டே மண்டே பேமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் இந்த மண்டேல ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இப்போ சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீக்கில் அது வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கேல்குலேட் பண்ணி சண்டே கேல்குலேட் பண்ணி மண்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேமெண்ட். 2-3 டேஸ் வெட்னஸ்டேக்குள்ளே, வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டேக்குள்ளே உங்களுக்கு வரும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மண்டே நைட்டே, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். அதுதான் மினிமம் வந்து $3 இருந்தால் பேபாலில் வந்துடும். ஓகே, தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இது பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் சிஸ்டமில். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், லாஸ்ட் கண்டெஸ்ட் top 5. இது ஒரு கான்டெஸ்ட் நடத்திருக்காங்க, அதாவது 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கான்டெஸ்ட் நடக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இதை ஸ்டார்ட் ஒர்க்கிங்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சிடும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் அதை ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணி இதை ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இந்த லாஸ்ட் டைப் top 5 கண்டஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், rank 1. இது வந்து எப்படின்னா, நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் டைப் பண்ணிங்கன்னா தான் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். அதுவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், நிறையாவும் பண்ணணும். இந்த பாருங்கள் ஃபஸ்ட் ரேங்கில் பாருங்கள், CALS அப்படின்னு இருக்கவர் @email.com. இதில் கரெக்ட் என்ட்ரிஸ் கரெக்டாக அவர் டைப் பண்ணது 184. அது வந்து அதில் அவர் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, ஒரு தப்பான இமேஜ் தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்காரு. 1 × 20 அது 20 மைனஸ் பண்ணுவாங்க, அந்த என்ட்ரிஸில் 20 மைனஸ் பண்ணுவாங்க. டோட்டல் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 164. அவர் ஏர்னிங்ஸ் பாருங்கள், 32 சென்ஸ். ஐ மீன் 32 சென்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 20-25 ருபீஸ் கிட்டே வரும். ஆனால் 15 மினிட்ஸில் அவர் ஏர்ன் பண்ணிட்டார். அடுத்த ஆள் பாருங்கள், Ali@gmail அவர் சம்திங் அவர் நேமு, சாரி all@gmail.com. 172 என்ட்ரி பண்ணியிருக்காரு, ஆனால் 3 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு, அதனால் அவர் செகண்ட் ப்ளேஸ் போயிட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஊத்தரா மிஸ்டேக்ஸ் பண்ண அவங்க ஒன்றுமே இல்லை பாயிண்ட்டு. இது வந்து நைட் டைமில் கொஞ்சம் 9 o'clock மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேர்ட் ப்ளேஸ் வரைக்கும் ஏர்னிங் பண்ணலாம். தேர்ட் ப்ளேஸாக ஒரு 4th ப்ளேஸ், சில டைம் 5 ப்ளேஸ் வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு வணக்கம்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான். 2-3 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள், அது மட்டும் இமேஜஸ் நிறையா டைப் பண்ணும். 15 மினிட்ஸில் நீங்கள் கிட்டத்தட்ட 200 என்ட்ரி பண்ணிங்கன்னா அதில் எப்படியும் 2 மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா கூட 160-170 அந்த ரேஞ்சில் வரும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இவர் எடுத்திருக்காருல கால்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் 32 சென்ஸ் எடுத்துருக்காரு பாருங்கள், அது மாதிரி என்ட்ரி பண்ணலாம். அந்த கான்டெஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணலான்றத நான் சொல்கிறேன். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், top 200 most accurate typers. அதாவது ஒரு நாளைக்கு 200 பேர் இதில் செலக்ட் பண்ணுவாங்க, அக்யூரேட்டாக டைப் பண்ணுறவங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப்பர்ஸ்னால் இது என்னென்னா, இது வந்து மெகா டைப்பர்ஸ், அதாவது கான்டெஸ்ட்லேயும் வரும், அதாவது என்ட்ரி பண்ணுறதுலையும் சேர்த்து வரும். கான்டெஸ்ட் என்ட்ரி பண்ணுறீங்களே, இப்போ நீங்கள் அந்த பார்ட்டிசிபெண்ட்டாக கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி என்ட்ரி பண்ணுறீங்களே, அந்த இமேஜஸும் நீங்கள் சாதாரணமாக என்ட்ரி பண்ணுற இமேஜஸும் மொத்தமாக கேல்குலேட் பண்ணி அக்யூரசி பார்ப்பாங்க. அக்யூரசி பார்த்து இந்த பாருங்கள், இவர் ஃபஸ்ட்டில் இருக்கார் PAGA பாகா, அவர் வந்து 532 என்ட்ரி பண்ணதில் அதில் 2 மிஸ்டேக்ஸ் தான் பண்ணிக்கார், 99%. இது மாதிரி கிட்டத்தட்ட 200 டைப்பர்ஸ் அக்யூரேட் டைப்பர்ஸ் இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ்ன்றது என்னென்னா, நீங்கள் $1 ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து 30% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஐ மீன் நீங்கள் ஒரு இன்றைக்கி வந்து $1 நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிங்க அப்படின்னா அக்யூரசியோட இதுக்கு போக 30% or 40% மேக்ஸிமம் 50 கூட வந்திருக்கு சில டைமில், $1 அப்படியே வந்திருக்கும். அதாவது நீங்கள் $1 நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 30 டு
50% வரைக்கும் இருக்கும், மேக்ஸிமம் 40 வச்சுக்கோங்களேன், 50 கூட கொஞ்சம் ஓவர் தான். 30%லேருந்து 40%, அதாவது 30 cents ஆர் 40 cents எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் $1 ஏர்ன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 cents இல்லைனா 40 cents வரைக்கும் கிடைக்கும். அதுதான் இது, அது அக்யூரசி பொறுத்து தான், கண்ணாமலாம் அடிக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த டைப்பர் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே டைப்பர் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணணும். இதுதான் டைப்பர் பாயிண்ட்ஸு. 50 பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் அக்குமுலேட்டட் ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே, நேற்று இதை இன்றைக்கி கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஜீரோன்னு இருக்குல்ல, இது வந்து அப் டு 50 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணதில் அதாவது ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த இப்போ நீங்கள் வரப்போகிற பேமெண்ட்லேயே நீங்கள் வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இன்னும் சேர்த்து வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்களா சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் எப்படி வருமோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு கன்வெர்ட்னு கொடுத்துணும், ஆர் கண்டினியூ கொடுத்துருங்க அந்த ஆப்ஷன்ஸ் வந்து, அதாவது 50 பாயிண்ட்ஸ் வந்தப்பறம் தான் அந்த ஆப்ஷன்ஸ் வரும், ரெண்டு ஆப்ஷன்ஸ் அதை வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் பேமெண்ட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நான் சொன்ன பர்சன்டேஜ் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அடுத்தது ஃபஸ்ட்டு ரெண்டு இது பார்த்துட்டீங்க, ஒன்று வந்து கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, அடுத்தது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கமிஷன்ஸ் கிடைக்கும். அதுதான் இது. இப்போது லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து என்னென்னா, என்னென்ன டைமிங்கில் என்னென்ன ரேட்டு, அதாவது இத்தனை இமேஜஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா அது எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், ஐ மீன் 1000 இமேஜஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா பாருங்கள், பே அவுட் ரேட்ஸ் பர் 1000 இமேஜஸ், பே அவுட் ரேட்ஸ் பர் 1000 இமேஜஸ் ஹவர் பாருங்கள், 12 to 1 o'clock, நைட் 12லேருந்து 1 o'clock. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 to 1 o'clock நம்மளுக்கு வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங்காக இருக்கும், அவங்களுக்கு மிட் நைட்டாக கூட இருக்கலாம். இப்போ பாருங்கள் டைம் இந்த க்ரீன் மாதிரி ஒன்று இருக்குங்க, ஒரு அதர்வைஸ் நம்ம டைம் வச்சா நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். 11:13 AM இங்கே பாருங்கள், 10 to 11, ஓகே. இதுக்கு அடுத்தது 12:11 ஓகே. இப்போது நம்ம வந்து 11:30 இருக்கிறதுனால இந்த 11:00 ஓ அந்த ஆப்ஷனே காணும். ஆக்சுவலாக இந்த மொபைல்னால தெரியல, இந்த 10 to 11 இருக்குல்ல இதுக்கு அடுத்தது தான் வரும், அது சரியாக இப்போ மொபைலில் தெரியல. ஆக்சுவலாக 11 o'clock அப்புறமா நம்மளோட டைமிங் இப்போது பாருங்கள், இந்த சென்ஸ் 0.17 இருக்கு பார்த்தீங்களா, 0.70 அது வந்து சென்ஸ், அதாவது $1 30 cents மைனஸ் பண்ணி 70 cents நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வரும், அதாவது 1000 இமேஜஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா 70 cents. நைட்டு மிட் நைட்டில் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு 1 hour to 1 hour இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அமௌண்ட். இதுதான் ரேட்டு. 12 to 1 பாருங்கள், 60 cents, 1 to 2 50 cents, 2 to 3 50 cents, 3 to 4 50 cents, இந்த மாதிரி அப் டு 7 o'clock வரைக்கும் சென்ஸ் 50 cents தான். 7 to 8 மட்டும்தான் 60 cents எக்ஸ்ட்ரா எகிறது. அப்புறமா 8 o'clockலேருந்து, அதாவது நைட் 8 o'clock, மேபி நம்மளுக்கு அது ஈவினிங்காக இருக்கலாம், 8 o'clock வந்து நைட்டு பாருங்கள், அப் அடுத்த நாள் அதாவது 23 hours வரைக்கும் பாருங்கள், இந்த 23 இந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 hoursக்கு மேலேயே ரேட் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் 1000 இமேஜஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா 70 cents, $1 மேபி உங்களுக்கு 70 rupees கிடைக்கும், 70 cents 50 or 55 rupees. நீங்கள் 1000 இமேஜஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும். ஸோ இதுதான் இந்த டைமிங், அதாவது 1 hour ஒரு வாட்டி உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரைஸ், அதாவது 1 hour ஒரு வாட்டியான ப்ரைஸஸ், 1000 இமேஜஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதோட அமௌண்ட் இது. அடுத்தது கரெக்ட் என்ட்ரிஸ், நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரிஸ் கரெக்டாக என்ட்ரி மேலே டுடேன்னு பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரிஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, இன்கரெக்ட் என்ட்ரிஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் நீங்கள் அதை முடிக்க முடிக்க, ஐ மீன் நீங்கள் என்ட்ரி பண்ணி முடிக்க முடிக்க ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஆர் 1 hour ஒரு வாட்டி தான் இந்த இன்கரெக்ட் என்ட்ரிஸ் கரெக்ட் என்ட்ரிஸில் வரும். எஸ்டர்டே நீங்கள் எவ்வளோ என்ட்ரி பண்ணிங்க, திஸ் வீக் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ என்ட்ரி பண்ணிக்கிங்க, லாஸ்ட் வீக் எவ்வளோ என்ட்ரி பண்ணிங்க, கிராண்ட் டோட்டலாக நீங்கள் எவ்வளோ என்ட்ரி பண்ணியிருக்கீங்க, டோட்டலாக இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ என்ட்ரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் இது. அடுத்தது சேம் அதே தான், கரெக்டான இன்கரெக்ட் டோக்கன் பசில்ஸ், இது வந்து நீங்கள் இமேஜ் நான் சொன்னால அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைல்லையோ இல்லை மொபைலில் வராது, சிஸ்டமில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி மோஸ்ட் மூலியமாக கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணது கரெக்ட் என்ட்ரிஸ் அண்ட் இன்கரெக்ட் கரெக்ட் என்ட்ரிஸ் இதாக வரும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், யுவர் ப்ரிசிஷியன் ரேட். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணி அப்படின்னா 0% இருக்கும், அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் பர்சன்டேஜ். நீங்கள் இமேஜஸ் என்ட்ரி பண்ண
இன்க்ரீஸ் பண்ணால் தான் அப் டு 95-96 வரைக்கும் கொண்டு வர முடியும். ஆனால் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இந்த ஐடியில் ஒன்றும் ஒர்க் பண்ணலை பாருங்கள், டோட்டலே நான் 100 தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10,000-15,000 அது மாதிரி ஒர்க் பண்ண பிறன 95% மேலே கொண்டு வாங்க. இது கம்மியாக தான் ஒன்றாவாது. என்னென்னா பேமெண்ட் அவங்க ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பேமெண்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் 90% மேலே இருக்கணும். இப்போது ஒர்க்கிங் செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் லாட்ரின்றதை நான் சொல்லிடுறேன். லாட்ரின்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ டைப் பண்ணுறான்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் ஒரு ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு இங்கே வந்திருக்கும். நீங்கள் இந்த ஃபில்டர் அதாவது இந்த ஓப்பன் இருப்பாருங்க, இந்த ஓப்பனு கிளிக் பண்ணு. ஓப்பன்றது மட்டும் இப்போ என்னென்ன இருக்கோ லாட்ரி மாதிரி தான் இது. இது வேணால் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஓகே வேணாம்னு விட்டுருங்க. இது என்ன பண்ணால் டேட் வரும், இந்த டேட்டில் இந்த குலுக்கல் முறை போடுவாங்க. நீங்கள் இதிலேருந்து உங்கள் அமௌண்ட் உங்கள் பேலன்ஸ்லேருந்து 2 cents 3 cents ஆர் 1 cents அந்த மாதிரி அமௌண்ட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ட்ரா டேட் அன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வின்னராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி கூட வந்திருக்கும். நான் இதில் 3 வாட்டி எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த டைப்பர் பாயிண்ட்ஸ் பார்த்துருங்க, கைட் புக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ். இது வந்து இதோட கைட் புக்கு ரிக்வெஸ்ட் அன்பேனு அன்பேனு இந்த பேண்டு அன்பேன் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டார்ட் ஒர்க்கிங் முடிச்சுட்டு அதை சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த கான்டெஸ்ட்டோட அப்புறம் இந்த டைப்பர் ட்ராட்டோ இதை பற்றி அப்புறம் டைப்பர் பாயிண்ட்ஸ் பற்றி பூஸ்ட் பேக்ஸ் இதை பற்றின டெஃபினேஷன் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது, இது பார்த்துக்கலாம். அஃபிலியேட்ஸ்ன்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் மெம்பர் ஆகிடுவாங்க. இந்த டேஷ்போர்டு கிளிக் பண்ணி நீங்கள் அவங்கள பார்த்துக்கலாம். அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். அவங்க இப்போ $10 ஏர்ன் பண்ணுறாங்களா, உங்களுக்கு $1 கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டார்ட் ஒர்க்கிங்னு போவோம். மேலே டாப்பில் லெஃப்டில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். கொஞ்சம் இது ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதாக இருக்கும், ஏன்னா இது ஐடி பேன் பண்ணிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் சொல்கிறது லைட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுத்த உடனே இமேஜஸ் மாதிரி வரும். அந்த இமேஜஸ் ஆக்சுவலாக இப்போ ஒர்க்கு வராது, ஏன்னா நைட் டைமில் தான் ரொம்ப அதிகமாக வரும். அது இந்த செல்லில் மட்டும் மொபைலில் மட்டும் ஒர்க் பண்ணவே முடியாது. ஒர்க் பண்ணணும்னு நினச்சா கீபோர்டை வேணால் கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகே வந்துருச்சு. அந்த மேலே இருக்கல யுவர் கரண்ட் ரேட், இப்போது உங்களோட ரேட் என்ன? 1000 இமேஜஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா 1070 cents. அடுத்தது பேலன்ஸ், எஸ்டிமேட்டட் பேலன்ஸு, அது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது காட்டும். அடுத்தது சால்வ் அப் டு 80% சாரி இமேஜஸ் பெர் ஹவர்னு இருப்பாருங்க. நீங்கள் இப்போது பை பூஸ்டர்னு கிளிக் பண்ணுறது ஆப்ஷன்னா என்ன? அடுத்தது இங்கே வந்து இந்த யூஸ் அ டைப் ஆஃப் சால்வேஜ் இமேஜ் இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து நீங்கள் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், அது வந்து 15 மினிட்ஸ்க்கு ஒரு அடி தான் வரும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ஜாப்பு. இது வந்து இமேஜ் ஒன்று வரும், இந்த இமேஜை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் அது டைப் பண்ணணும், அதாவது அந்த இமேஜை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் ஆன்சர் கொடுக்கணும். சப்மிட் ஆன்சர் எல்லோவில் ஒன்று இருக்குது பாருங்கள், சப்மிட் ஆன்சர் ஒன்று இருக்குது, சப்மிட் அண்ட் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. சப்மிட் அண்ட் பாஸ்னால் நீங்கள் அதை இப்போது ஏதாவது நீங்கள் வெளியே எஞ்சி போகிறீங்க அப்படின்னா, வெளியே எங்கே எஞ்சி போகிறீங்க அப்படின்னா சப்மிட் அண்ட் பாஸ் கொடுத்துணும். இமேஜை டைப் பண்ணிவிட்டு அப்போ தான் கொடுத்தா தான் அது பாஸ்க்கு போகும். அப்படின்னா கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். சப்மிட் அண்ட் பாஸ் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், இல்லை என்ட்ரி பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தாலே போதும், அடுத்த இமேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போது இந்த மொபைலில் வந்து அவ்வளோவா ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த பூஸ்ட் வாங்கணும், ஆர் அதர்வைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற இடத்துல மொபைலை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதில் பாருங்கள் பை பூஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த பை பூஸ்ட்ன்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 2 cents எடுப்பாங்க. பை ஏ 15 மினிட்ஸ் பூஸ்ட், அதை நீங்கள் பை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து 2 cents எடுத்துகிட்டு உங்களுக்கு இமேஜஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டினியூவாக டக்கு 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 டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி பண்ணி இன்னும் டபுள் ட்ரிபிள் அதவுடன் 10-20 மடங்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லைக் 20-30 cents வரைக்கும் நீங்கள் அதை ஏர்ன் பண்ணலாம். இதுதான் ஆப்ஷன்ஸு. அடுத்தது கெட் அப் டு 2 இமேஜஸ் அட்வான்ஸ். அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா இமேஜஸ் வந்து ஒரு இமேஜ் ஒரே டைமில் 2 இமேஜ் வரும். கீழே ஒரு இமேஜ் இருக்கும், மேலே ஒரு இமேஜ் இருக்கும். நீங்கள் அடுத்தது டைப் பண்ணி போயிட்டே இருக்கலாம் லைக் ஃபார்ம் ஃபில்லிங் மாதிரி அடுத்தது இமேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். டைப் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு நான் இந்த இதில் நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் மேலே இருக்கிறது கொஞ்சம் இப்போ கரெக்டாக படிங்க.
ஹையர் ரேட்ஸ் ஆட் ஃபாஸ்ட் இமேஜஸ் நவ் ரிமெம்பர் டு டைப் அப்பர் அண்ட் லோயர் கேசஸ் அதாவது கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டலாக தான் என்ட்ரி பண்ணணும், ஸ்மாலராக இருந்தால் ஸ்மாலராக தான் என்ட்ரி பண்ணணும். ஓகே ஆஸ் இட் இஸ் இமேஜில் எப்படி இருக்கோ அதை என்ட்ரி பண்ணும் அப்படியே. ஓகே இப்போது இதுதான் ஜாப் வரும், ஜாப் வரதை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள், மொபைலில் பண்ண முடியாது. நீங்கள் பழைய வீடியோஸ் கூட பார்த்துக்கலாம், நான் வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஓகே இப்போ பேண்டன எப்படி அதாவது ஐடி பேண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஐடி பேண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா உடனே அதாவது பெர்மனெண்ட் பேண்ட்னு சொல்லிட்டு வரும், பெர்மனெண்ட் பேண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். பெர்மனெண்ட் பேண்ட் வந்த உடனே இந்த கைட் புக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் ரிக்வஸ்ட் அண்ட் பேண்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அடிக்கடி கிக் அவுட் ஆகி 10 times சான்சஸ் கொடுப்பாங்க, ஐ மீன் அதில் 3 to 4 times ஆச்சு அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிடுங்க, பண்ணிவிட்டு 1/2 hour ஆர் 1 hour கழித்து லாகின் பண்ணுங்க, அப்போ தான் ஒர்க்கு கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா உடனே அதுவும் பெர்மனெண்ட் பேன் பண்ணிவிடுவாங்க. கிக் அவுட் மட்டும் ரொம்ப ஆகாதீங்க, நெட்டு ஃபாஸ்டராக வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதுதான் ரிக்வஸ்ட் அன்பேன் செக்ஷன். நான் சொன்னால அந்த கைட் புக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் பக்கத்தில் கைட் புக் அடுத்தது ரிக்வஸ்ட் அன்பேன் இருக்கும். ஐடி பேண்ட் ஆகிடுச்சி உங்களால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும், மெசேஜ் யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் பேண்ட், அதாவது இந்த மாதிரி வராமல் ரெட்டில் வந்துட்டு இந்த ப்ளூவாக இருக்குதுல்ல இந்த மாதிரி ப்ளூவாக வராமல் ரெட்டில் வந்துட்டு யுவர் அக்கௌண்ட் இஸ் பேண்ட் ஆர் ஸோ மெனி கிக் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆர் பெர்மனெண்ட்லி பேண்ட்னு வரும். இந்த மாதிரி கிக் அவுட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்தாலே என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு சின்ன டிக் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வரும், அந்த டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் அன்பேன் அப்படின்றத கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணுங்கள் லாக் அவுட் பண்ணிவிடுங்க. என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்தாலும் சரி, அதாவது பெர்மனெண்ட் பேன் வந்தாலும் சரி, இல்லை கிக் அவுட் பேன் ஆர் அப்யூஸ் ஆர் என்ன ஆப்ஷன்ஸ் என்ன தான் சொல்லிட்டு உங்கள் அக்கவுண்ட் பேண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் அந்த டிக்கை பண்ணிவிட்டு நேராக கீழே வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அப்புறமா 24 hours கழித்து திருப்பி வாங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப பேண்ட் ஆகாது, பேண்ட் வந்து நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணாலோ கிக் அவுட்ஸ் ஆனாலோ இல்லை அதாவது நான் சொன்னால அந்த 10 options சொல்லிட்டு வருமே அது வந்து 4 or 5 options வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெர்மனெண்ட் பேண்ட் அண்ட் அப்யூஸ் அண்ட் கிக் அவுட்ஸ் அப்புறம் ஒரு சிலது வந்து டைம்லின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வரும், நாட் பர்மனன்ட் சஸ்பெண்ட் அப்படி எது சொல்லிட்டு வந்தாலும் என்ன மாதிரி பேன் மெசேஜ் வந்தாலும் உடனே அந்த ரெக்வஸ்ட் பேனில் போயிட்டு பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு உடனே லாக் அவுட் பண்ணுங்கள். வித்தின் 24 hours உங்களுக்கு திருப்பி அன்பேன் ஆகிடும். ஸோ பேன் ஆனால் கவலைப்பட வேணாம், ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதான் ஒன்று என்ன ஒன்று பேன் மட்டும் ரொம்ப பண்ணாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனே சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயிலுக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜஸ் வந்து சேரும். நவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே. பாய்.